உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி வீடியோ தான். இப்போ வந்து ஃபேமஸாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. யார் கேடலன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஜிபி ஸ்பீடுக்கும் ரெட் 777க்கும் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கெல்லாம் போச்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் லைக் சப்ஸ்கிரைப் எதுவுமே கேட்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு சின்ன பையனை மிரட்டதுக்கு அத்தனை பேர் கூடி நின்று மிரட்டுறாங்களா, அவ்வளோ கோபமாக வருது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு எவ்வளோ டிஸ்லைக் வந்தாலும் சரி, எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, நான் வந்து கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா நியாயம் இருக்கிற பக்கம் தான் நம்ம வந்து இது பண்ணணும், ஓகேங்களா? அப்படி என்னடா கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குன்னு தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கான்ட்ரவர்சியில் என்ன நடக்குன்னு தெரியாதவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டிஜிபி ஸ்பீடுக்கும் ரெட் 777ங்கிறவருக்கு மட்டும்தான் இந்த கான்ட்ரவர்சி வந்து போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட் 777ங்கிறவர் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஒரு 130K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கிராண்ட் மாஸ்டர் போனார், 3 வருஷம் தொடர்ந்து போயிருக்காரு. அதனால இந்த வருஷம் வந்து பிசி கொஞ்சம் லேக் அடிக்கின்ட்டு அவர் வந்து அவரோட கில்டுமேட் வந்து 7S ஸ்டடி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஐடி வாங்கி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணியிருக்காரு. அது எப்படி ரெட் 777 வந்து ஒரு புது ஐடியில் வந்து யாருமே புஷ் பண்ண ஐடியில் வந்து எப்படி புஷ் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போன மாதிரி காமிக்கலாம், அப்படி எப்படி காமிக்கலாம் அப்படின்னு தான் டிஜிபி ஸ்பீடு வந்து அந்த கான்ட்ரவர்சியை வந்து ஆரம்பித்தார். அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஜிபி ஸ்பீடுக்கிட்ட தான் பேசியிருக்கணும். இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு காரியத்தை சேர்ந்து செஞ்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து டிஜிபி ஸ்பீடுக்கிட்ட தான் வந்து ரெட் 777 வந்து இது பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்து டிஜிபி ஸ்பீடுக்கிட்ட தான் இது பண்ணணுமே தவிர இதில் வந்து ஏன் தேவையில்லாமல் டிஜிபி சூர்யாங்கிறவரை எழுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாண்டுட்டுருக்காரு. அவரை போய் எதுக்கு இழுக்கணும்னு தெரில. தைரியம் வந்தால் டிஜிபி ஸ்பீடுக்கிட்ட பேச முடியாதுன்னா அது என்னது ஐ பேண்டிகிட்ட கூப்பிட்டு வந்து நம்ம அவர் யார் டிஜிபி சூர்யாக்கிட்ட பேசணும்னு தெரில. இந்த 2 கான்ட்ரவர்சி வந்து தான் மாறி மாறி போயிட்டே இருக்குது. என்ன நடக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. டிஜிபி சூர்யா ப்ரோ வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிஜிபி சூர்யா 1 and player எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கோம். அவரை பற்றி தெரியாத ஆள் நிறைய பேர் கிடையாது. அவரை வந்து எதுக்கு இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே இழுக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. நீ எதுக்கு தான் இதை சொல்கிறதுன்னு கேட்டால் நான் ஒரு டிஜிபி சூர்யா ஃபேனாக நான் சொல்ல தான் செய்வேன். என் சப்ஸ்கிரைபர் ப்ரோ இப்படி ஒரு வீடியோ போடு ப்ரோ, கான்ட்ரவர்சி அவங்க என்ன ப்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நியாயமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் போட தான் செய்வேன். இதுக்கெலாம் என்ன யாரும் தடுத்தாங்கன்னா எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ டிஸ்லைக் வந்தாலும் சரி, நான் இது பண்ணவே மாட்டேன். ஏன்னா நியாயம் பக்கம் நிக்கணும். டிஜிபி ஸ்பீடுக்கும் ரெட் 777க்கும் இருந்த சண்டையை எதுக்கு டிஜிபி சூர்யா பக்கம் கொண்டு வரணும்? தைரியம் இருந்தால் ஒன்னே மாதிரி ஒரு நல்ல நல்ல ஹெல்த்தாக நல்ல உடம்பு இருக்கவனை, உடம்புல எந்த குறையும் இல்லாதவனை வந்து நீ போய் பேசணும். அது எதுக்குடா இந்த சின்ன பையில போட்டு இது பண்ணுதா? எதுக்கு நம்ம சூர்யாவை போட்டு இது பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. சின்ன பையன்கிட்ட போய் அதுவும் 1 ஹேண்டில் கஷ்டப்பட்டு அவன் நீ 2 கையை வச்சுக்கிட்டே கிராண்ட் மாஸ்டர் போ வக்கலையே, உனக்கு ஐபண்டிகிட்ட தான் சொல்கிறேன், 2 கை வச்சுக்கிட்டே கிராண்ட் மாஸ்டர் போ வக்கலையே, அவன் கஷ்டப்பட்டு கிராண்ட் மாஸ்டர் போனான்னு சொல்லலை, ஆனால் கஷ்டப்பட்டு நீ இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் கஷ்டப்பட்டு நீ விளாடுவ. ஆனால் அவர் வந்து ஒரு கையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு தொடையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒத்த கை தான் நீ 2 கை யூஸ் பண்ணி படுத்துட்டு விளாடுவ, உருண்டுட்டு விளாடு, என்ன வேணாலும் பண்ணுவேன். 1 கையை வச்சுட்டு விளையாடுற அவர் எதுக்கு உள்ளே எழுத்த? அவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் அது உனக்கு எங்கே வலிக்கு? நீ பேசணும்னா அந்த கான்ட்ரவர்சியை இது பண்ணால் டிஜிபி ஸ்பீடுக்கிட்ட போய் நீ பேசியிருக்கணும். அவர்கிட்ட பேச தைரியம் இல்லாமல் என்னத்துக்கு நீ வந்து டிஜிபி சூர்யாவை இதுக்குள்ளே இழுத்துன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை பார்த்துட்டு தமிழ் கம்யூனிட்டி ஒஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ் கம்யூனிட்டி கண்டிப்பாக ஒஸ்ட்டே கிடையாது. இது வந்து 2 யூடியூபருக்குள்ளே போன 2 யூடியூபருக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை. இவ்வளோ பெருசாக ஆகணுமான்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. அவங்களே பேசி சாதாரணமாக முடிச்சிருக்கலாம். இதுக்குள்ளே இன்னொரு ஆளை இழுத்து இதில் வேறு அவர் சொல்கிற ரெட் 777 வந்து என்கிட்ட ஆடியோ ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், யாரை மிரட்டியிருக்கா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதில் வேறு பெருமையாக போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக டிஜிபி சூர்யாவை மிரட்டின மாதிரி கூட இல்லை, ஏசின மாதிரியும் ஒரே பேட் வேர்ட்ஸ். என்ன இவருக்கு பேச தெரியாதா? இல்லை அவர் சப்ஸ்கிரைபராக இருக்க எங்களுக்கு என்ன பேசவா தெரியாது? சும்மா ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு தைரியம் இருந்தால் நீ வந்து டிஜிபி ஸ்பீடுக்கிட்டேயோ இல்லைனா அவங்க கில்டுமேட் யார்கிட்டையோ போய் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு டிஜிபி சூர்யா சின்ன பையனை இது பண்ணி விளையாடுறதுக்கு இது என்ன நாங்களும் எப்போதும் அமைதியாகவே இருந்துட மாட்டோம், நாங்களும் நியாயங்காக்க கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த கான்ட்ரவர்சியாக இதோட விட்டுருங்க. டிஜிபி சூர்யா அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுதாரு, அவர் ஃபேமஸ் ஆகணுன்ட்டு அவருக்கு இன்னொருத்தர் ஐடியா நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா அதில் உனக்கு எங்கே வலிக்குன்னு தெரில. நீ வந்து ஒன்றை சொன்னவர்கிட்ட தான் போய் பேசணுமே தவிர இவர் பாட்டுக்கு அமைதியாக விளையாண்டுட்டு இருக்காரு, இவரை போய் எதுக்கு உள்ளே எழுதிங்கன்னு தெரில. ஏடா நீ எல்லாம் உண்மையிலே மனசாட்சின்னு தான் பேசு. ஒரு ஒன் ஹேண்டை வச்சுட்டு அவர் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாட முடியும்? ஒரு மணி நேரம் விளையாட முடியும் அவரால். அவர் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காருன்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு ப்ரௌடாக நினைக்கே நம்ம தவிர இவரை வந்து இப்படி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ப்ரோ. நான் வந்து பேசுனதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டு தான். டிஸ்லைக் போடுறவங்களாம் இந்த ஃபஸ்ட்டு நியாயத்தை பார்த்துட்டு போடுங்க, பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் நியாயத்தை பார்த்துட்டு போடுங்க. நம்ம வந்து யாரும் சண்டை போட்டுக்கிடாதீங்க தமிழ் யூடியூபர்ஸ் யாருமே. நான் வந்து ரிப்ளை கொடுக்கணுன்னு தான் வந்தேன், எனக்கு அவ்வளோ கோவமாக இருந்தது, அதனால தான் நான் ரிப்ளை கொடுக்கலாம் வந்தேன். ஓகே, எஸ், பாய்.